அனைவருக்கும் வணக்கம். திமுக குடும்பத்தினர், அதாங்க கலைஞர் கருணாநிதி குடும்பத்தினர், மிகச்சிறந்த பகுத்தறிவுவாதிகள். கடவுள் மறுப்பு கொள்கையை தீவிரமாக கடைபிடிப்பவர்கள் என்பது நமக்கெல்லாம் தெரியும். அதிலும் கழக மகளிரணி செயலாளரும் எம்பியுமான கனிமொழி ஒருபடி மேலே சென்று, கடவுள் நம்மை காக்கிறார் என்கிற போது உண்டியலுக்கு ஏன் பாதுகாப்பு என கேள்வி எழுப்பியவர். அவரை பற்றித்தான் இப்போது பரபர செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்கிறது பிரபல இந்தி மற்றும் ஆங்கில ஊடகமான லோக்மத் நாளிதழ். அதாவது அந்த செய்தியில், அயோத்தியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் ஜனவரி 22 அன்று கும்பாபிஷேகம் காண இருக்கும் ராமர் கோவிலுக்கு 613 கிலோ எடை கொண்ட மணியை நன்கொடையாக கொடுத்திருக்கிறாராம் கனிமொழி. இவ்வளவு தெய்வ பக்தி மிக்க கலைஞர் குடும்பம் ஏன் அதை மறைத்து வாழ வேண்டும் என்றுதான் நமக்கு புரியவில்லை. ஒருவேளை சிறுபான்மை மக்களை ஏமாற்றப்போடும் நாடகமாக கூட இருக்கலாம். வாழ்நாளெல்லாம் நாத்திகம் பேசிய கலைஞர் கருணாநிதியே கடைசியில் ராமானுஜரிடம் தஞ்சம் அடைந்ததை நாம் பார்த்தோம். குடும்பத்தில் உள்ள மற்றவர்களை பற்றி நாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. எதிரிகளை வீழ்த்த சத்ரு சம்கார யாகம் செய்யும் அளவுக்கு பக்தி நெறியில் மூழ்கியவர்கள். இப்போது அதில் ஒருவரை தானும் இணைந்திருக்கிறார் கனிமொழி என்றுதான் சொல்ல வேண்டும். ராமபிரானின் ஆசியால் அவரது அரசியல் வாழ்வில் விடியல் பிறக்கட்டும். கடைசியாக ஒன்று, அந்த பத்திரிகை செய்தியில் தவறு இருந்தால் எம்பி கனிமொழிதான் அதற்கு விளக்கம் அளிக்க வேண்டும். ஜெய் ஸ்ரீராம். நன்றி.